ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குறிக்கோள் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்கும். அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான வெறியும் வேகமும் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொன்னால் அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு கதையாக ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஊரில் ஒரு இளவரசன் இருந்தான். அவனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் வால் சண்டை. அதாவது வால் சண்டையில் அவனை பீட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பேர் எடுத்த ஒரு இளவரசனாக அவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வந்து அவன் விளையாண்டுட்ருக்கிறப்ப, அதாவது அந்த வால் பயிற்சியை வச்சு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாத்தையுமே பீட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சுண்டலி, அதாவது நம்ம சைஸில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருக்கிற சுண்டலி போயிருக்கு. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இந்த வாளை வச்சு அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். ஆனால் அது அவனால் முடியலை. அந்த சுண்டலியை திருப்பி அவன் வந்து சேஸ் பண்ணி பார்த்து, ஆனால் அந்த சுண்டலி ரொம்பவே ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கு. இதனால ரொம்பவே சோகமாயிட்டான் இந்த இளவரசன். அப்போ அந்த நாட்டுடைய பேரரசர் வர்றாரு. ஏன்பா அப்படி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் வந்து வால் சண்டையில எவ்வளவு கிரேட் ஆயிருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா என்னால ஒரு சுண்டலியை கூட அடிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்றாரு, இதுக்கு ஏன்பா கவலைப்படுற, நம்ம அரண்மனையில இருக்கிற பூனையை விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே அந்த எலியை சாப்பிட்டுருமே, அடிச்சு சாப்பிட்டுருமே அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா அப்பா அதை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, இவங்க அரண்மனையில் வளர்க்கிற அந்த பூனைகளெல்லாம் வர சொல்கிறாங்க. அந்த பூனைகள்லாம் வந்துட்டு அதுவும் சேஸ் பண்ணுது, ஆனால் அதாலையும் முடியல. அந்த பூனைகள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுது, ஆனால் அந்த சுண்டலி ரொம்பவே சாமர்த்தியமாக இந்த வரவையும் தப்பிச்சிருது. இதனால ரெண்டு பேருமே சோகமடைஞ்சிடறாங்க. போத் அப்பாவும் சரி மகனும் சரி சோகமடைஞ்சிடறாங்க. உடனே அப்பா அங்கே மந்திரி வர்றாரு. மந்திரி வந்துட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி ரெண்டு பேரும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இவங்க ரெண்டு பேருமே நடந்த கதையை போகிறோம் சொன்ன உடனே மந்திரி சொல்கிறாரு, நம்ம அரண்மனையில் இருக்கிற பூனைகள் எதுக்குமே சாமர்த்தியம் பத்தாது, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேறு தேசங்களில் இருந்து பூனைகளை வர வைக்கணும், அந்த பூனைகள் இதை வந்துட்டு ஈஸியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு தேசங்கள்லேருந்து பூனைகளை வர வைக்கிறாங்க. அந்த பூனைகளையுமே சேஸ் பண்ணுது, ஆனால் இந்த சுண்டலியை பிடிக்க முடியல. அவ்வளோ சாமர்த்தியமான சுண்டலியா இது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ரொம்பவே வியப்படைகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கவலையாகவும் இருக்குச்சா, இது ஒரு சுண்டலையே நம்மளால் பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வேலை பார்க்குற ஒரு சேவகன் வர்றான். அவன் கேட்குறான், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னே இவங்க மூணு பேருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த சேவகன் சொல்கிறான், இதுக்காக நீங்கள் மூணு பேர் இவ்வளோ சோகமாக இருந்தீங்க, இதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாமா பூனையை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, என் வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அந்த பூனையை கொண்டு வந்து நான் விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும், மற்ற தேசங்களில் இருந்தெல்லாம் கொண்டு வர்ற பூனைகளால் செய்ய முடியாதது, உன்னோட பூனை செஞ்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, சரி ஆனாலும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த சேவகன் போய் அவனுடைய பூனையை கொண்டு வர்றான். அந்த பூனை வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிருச்சு. இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சி, என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால் இந்த சுண்டலியை பிடிக்க முடியல, ஆனால் இந்த டக்குன்னு வந்து பிடிச்சிருச்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேவகன் சொல்கிறான், அதுக்கு பசி இருந்துச்சு, ரெண்டு நாள் அது சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நம்மளோட அரண்மனையில் இருக்கிற பூனைகள் எல்லாருமே வந்து எப்படி வளர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், ரொம்பவே ஊட்டச்சத்தாக கொடுக்கப்பட்டு அதுக்கு பசின்ற ஒன்றே தெரியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அறிஞ்சிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு குறிக்கோள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்சுக்கணும். அந்த குறிக்கோளுக்காக நம்ம ரொம்பவே பசியாகணும். பசி மீன்ஸ் அது சாப்பாடு கிடையாது, அந்த குறிக்கோளுக்காக நம்ம ஓடணும். அந்த இதை வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸாமை வந்து வேறு ஒருத்தருக்காக நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்குள்ளே அந்த பசி இருக்கணும், நான் அப்படி போவேன், நான் அப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சக்ஸஸ் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.